பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது முப்பெரும் குற்றவியல் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு வருகின்ற ஜூலை 1 முதல் அமல்படுத்துகின்றது பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, சிஆர்பிசி, பாரதிய நியாய சன்சிகா, ஐபிசி, பாரதிய சாட்சிய அதிநயம் ஆகிய சட்ட திருத்தங்களை அமல்படுத்துகின்றது. இதற்கு நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானியில் இன்று மற்றும் நாளை ஆக 2 பணி விலகல் போராட்டத்தில் ஈடுபடுவதுடன் நீதிமன்ற வளாகம் முன்பு எதிர்ப்பினை பதிவு செய்யும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு வருகிற ஜூலை 1 அமல்படுத்த உள்ள சட்ட திட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மத்திய அரசு குற்றவியல் திருத்த சட்டங்களை திரும்ப பெறவில்லை என்றால் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் அடுத்த கட்ட தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். தற்பொழுது குற்றவியல் சட்டங்களில் முப்பெரும் குற்றவியல் சட்டங்களில் மத்திய அரசு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு கொடுமையான சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளார்கள். இந்த சட்டத்திருத்தங்கள் உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும். இந்த சட்டத்திருத்தங்களை எதிர்த்து தமிழ்நாடு மற்றும் இதர மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டமைப்பான ஜாக் மற்றும் ஃபெடரேஷன் மூலம் இதற்கு இந்த சட்டத்திட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் கடும் எதிர்ப்பு நிலவி வருவதால் இந்த சட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் வழக்கறிஞர்கள் அனைவரும் காலவரையற்ற நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருக்க நேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த 1/7/2024 தேதியில் அமலுக்கு வரக்கூடிய சட்டத்தை உடனடியாக நிறுத்தி வழக்கறிஞருடைய தொழிலை பாதிக்காத வகையில் நிறுத்தி வைக்க வேண்டியது மத்திய அரசினுடைய கடமையாகும். அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் அனைவரும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருப்பார்கள். காலவரையற்ற நிறுத்தி வைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். இங்கே வழக்கறிஞர் பவானி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது சி ஆறுமுகம் வழக்கறிஞர் பவானி வழக்கறிஞர் சங்க தலைவர் பவானி.